டாடி என்ன ரம்மே என்ன உனக்கு வயிறு பசி எடுத்துட்டோ ஏய் வாட்டு எவண்டி பேசுனா உன் மவள கூப்பிடு ஏமாவா காலையில இருந்து நைட் வரை வேலை செய்யறா அந்த புள்ள டயர்ட்ல தூங்கிட்டு இருக்கு நீ அப்படி இல்ல 24 மணி நேரமும் வெட்டியா இருக்கா உனக்கு எங்க தூக்கம் வர போகுது அடச்சி வாட்டு மனுஷ பைய பேசுவானா ஏய் என் மவன எங்கடி ஒளிச்சு வச்சிருக்கீய உன் மவன அஞ்சரை பெட்டிக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கேன் ஏய் உன் நக்கல் கிண்டலலாம் இப்ப என்கிட்ட காமிச்சிட்டு இருக்கத என்ன நானே என் மகன் எங்க போனானே என்ன ஏதனே தவியா தவிச்சிட்டு இருக்கே இவளுக்கு இப்ப இந்த நேரம் ரொம்ப கிண்டலடா ஓ உன் மவன காணலன்னு சொல்றியா போடி போ ஒவ்வொரு வீடு வீடா போய் தேடு பொம்பளை பிள்ளைங்க இருக்கிற வீட்டுல போய் பொறுக்கிட்டு இருப்பான் பொறுக்கி பைய ஏய் என் மவனை பத்தி தப்ப தப்ப பேசுற வாயி சீக்கிரம் அழுகுதா இல்லையான்னு பாருடி அடச்சி ராத்திரி 10 மணி ஆகுது இப்ப வந்துகிட்டு காட்டு கத்தல் கத்திட்டு இருக்கா பக்கத்துல இருக்க ஜனங்க எல்லாம் தூங்க வேண்டாமா அப்பா வேலையே என்ன கிளவி சொல்லிட்டு இருக்க மொவ என்ன வீட்டுக்கு வரல வரலன்னு ஏன் வீட்டுக்கு வரல ஒருவேளை ரொம்ப மட்டையாயிட்டனோ இருக்கலாம் அவனுக்கு இருக்காத ஒரே கெட்ட பழக்கம் அதுதான் அதுவும் பழகி இருப்பான் எந்த ரோட்ல விழுந்து கிடக்கானோ தெரியல போர்க்கி பைய ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே அம்மா ரொம்ப நன்றிமா ஹாப்பி பர்த்டே ஆண்டி ரொம்ப நன்றி பிள்ளைங்களா தோஷ்வா இந்தாப்பா தேங்க்ஸ் மா இம்மா நங்கம்மா கேக் சாப்பிடுங்க ஆ தேங்க்ஸ் ஆண்டி இம்மா கேக்னு இருந்தேன் இதுல யாரமா சந்தியா ஆண்டி என் பேரு தான் சந்தியா நன்றிமா ஐயோ ஆண்டி நன்றி எல்லாம் இதுக்கு சரிமா எல்லாரும் சாப்பிடுங்கம்மா ஏ ஜோஷ்வா எல்லாரையும் கூட்டிட்டு போய் சாப்பாடு கொடுப்பா ஆ சரிமா சந்தியா உங்க ஃப்ரெண்ட்ஸ கூட்டிட்டு வாங்க சாப்பிடலாம் ஆ இத வரோம் சார் டேய் மச்சான் மச்சான் சந்தியா பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்கால அவள இன்ட்ரோ கூட்டுடா டேய் சும்மா இருடா ஏய் ஏன்டா இப்படி பண்ற நீ மட்டும் சந்தியா கிட்ட எல்லாம் பேசறல என்ன அந்த பொண்ணு கிட்ட ஒரு ஃப்ரெண்டா வச்சு இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வைடா டேய் நானே இன்னும் அந்த பொண்ணுங்க கிட்ட எல்லாம் பேசலடா எனக்கு சந்தியா மட்டும் தான் தெரியும் டேய் உன்கிட்ட கேக்குறதுக்கு நானே அவங்க கிட்ட பேசிக்கிறேன் ஓ இஷ்டம் பா ஹாய் சந்தியா பை தி வே உங்க பக்கத்துல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இன்ட்ரோ듀ஸ் பண்ணலாம்ல டேய் அஜய் சும்மா இருடா அவன் அப்படிதான் கிளவ மாதிரி பேசிட்டே இருப்பான் நீ இன்ட்ரோ듀ஸ் பண்ண சந்தியா உன் பக்கத்துல இருக்க பொண்ணு பேர் என்ன அண்ணா இவ பேர் அனிதா அவ பேர் பிரீத்தி ஓ நைஸ் நேம் பட் நீ என்ன அண்ணாலாம் கூப்பிட வேண்டாம் ஜஸ்ட் என்ன ஒரு ஃப்ரெண்டா நினைச்சு அஜய்னே கூப்பிடு போதும் கொஞ்சம் என்ன
சொன்ன மாதிரி சிவ பூமாரி வீட்ல தான் இருப்பா. நீங்க போய் பாத்தீங்களா? ஆமா மாலா, அந்த வீணா போன சின்ன பொண்ணு தான் வெளியில வந்தா. அவட்ட கேட்டதுக்கு அவ பேச கூடாது பேச்சலாம் பேசிட்டாமா. பூமாரி எங்கன்னு கேட்டா அவள அவ பிள்ளைல தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காமா. அத்தை சும்மா கதை விடுவாங்க அத்தை, இதெல்லாம் நம்ப கூடாது. நீங்க வீட்டுக்குள்ள போய் பாத்தீங்களா? இளவரசி, எனக்கு தெரிஞ்சு சின்ன பொண்ணு வீட்ல இருக்கிறவர்லயும் சிவ உள்ள போறது கஷ்டம்தான். அப்ப இவன் எங்கதான் போனா? அதாமா, எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன லேட் ஆனாலும் சரி எம்மா, நான் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன், இல்லன்னா ஒரு மணி நேரம் ஆகும் அப்படின்னு ஏதாவது ஒரு போன போட்டு சொல்லுவாமா. ஒரு போனும் இல்ல ஒண்ணும் இல்ல. சரிக்கா, இந்த விஷயத்த உங்க மவன் கார்த்திகிட்ட சொன்னீலா? சொன்னேமா. அந்த கார்த்திகி அவன அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து சிவாவை தேட போயிருக்காங்கம்மா. அத்த என்னத்த, நீங்க பயப்படுத்த பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. ஒருவேளை முக்கியமான வேலை ஏதாச்சும் இருக்கலாம், அப்படி இல்லனா போன் கூட சார்ஜ் இல்லாம இருக்கலாம். அத்த என்னடி, உன் புருஷன் என்ன குழந்தையா? அவன் போன்ல சார்ஜ் இல்லனாலும் வேற யார்ட்டையாவது போனை வாங்கி உங்க அம்மாவுக்கு போன் போட்டு சொல்ல வேண்டியதானே? எனக்கு தெரிஞ்சத நான் சொன்னேன். சரி, எதுனாலும் சரி காலையில நியூஸ் வரும் பாத்துக்கிடுங்க. சொல்லுங்க சார், ஏதோ தனியா பேசணும்னு சொன்னீங்க. சந்தியா, எனக்கு எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு கூட தெரியல. நீங்க காலையில பட்டுன்னு கேட்டுட்டீங்க, ஆனா எனக்கு அந்த நேரத்துல பதில் சொல்ல முடியல. காலையிலயா? என்னது சார், ஓ நீங்க உங்க அம்மா பர்த்டேக்கு இன்வைட் பண்ணீங்களே, அந்த மேட்டர் சொல்றீங்களா? ஆமா சந்தியா, அந்த விஷயம் பேசிட்டு இருக்கும் போது தானே சொன்னீங்க. நானும் யோசிச்சு பார்த்தேன், அம்மா கிட்ட கூட கேட்டேன். அம்மா சொல்லிட்டாங்க உனக்கு இஷ்டம்னா எனக்கும் இஷ்டம்னு. எனக்கு பிடிச்சிருக்கு சந்தியா. ஓ நீங்க கிஃப்ட் சொல்றீங்களா? தரந்து பாத்துட்டீங்களா சார்? சாரி நல்லா இருக்கா? என் ஃப்ரெண்ட் தான் இந்த ஐடியா கொடுத்தா. அம்மாவுக்கு புடவை வாங்கி கொடு, கண்டிப்பா பிடிக்கும்னு. பரவாயில்ல சார், உங்களுக்கு பிடிச்சிருக்கு அம்மாவுக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷம் சார். அடி பாவே, காலையில அவ்வளவு தூரம் பேசிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி நடிக்கிறியே. அப்போ நானா சொல்லணும்னு எதிர்பார்க்கறேன் சார். சாரி பிடிச்சிருக்குன்னு சொல்லவா இவ்வளவு தூரம் தனியா கூப்பிட்டீங்க? இத நீங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடியே சொல்லிருக்கலாமே. ஏ சந்தியா, ஏ ஜோஸ்வா, இங்க பெரியம்மா வந்திருக்கா பாரு, கொஞ்சம் வா. ஆ இத வரேமா. சீக்கிரம் வா ஜோஸ்வா. ஷோ, சொல்லி முடிக்கிறதுக்குள்ள கூப்பிட்டாங்களே சார். உங்க அம்மா தான் பெரியம்மா வந்திருக்காங்கன்னு கூப்பிடுறாங்களே, நீங்க போய் பாருங்க சார், நான் என் பையன் ஃப்ரெண்ட்ஸ் பாக்குறேன். ஆ ஆ ஆ சரி சந்தியா. ஜோஸ்வா. ஷோ என்னமா, இப்பதான் சொல்ல வந்தேன், அதுக்குள்ள கூப்பிட்டுட்டியம்மா. வர வர. அம்மா நான் ஆபீஸ்க்கு கிளம்பறேன். என்ன பூமாரி, மணி 8 தானமா ஆகுது, அதுக்குள்ள கிளம்பிட்ட? எப்போ 10 மணி தான போவ? அதுவாமா, நேத்து உன்கிட்ட சொல்லணும்னு இருந்தேன், சிவாவை இனிமே ஆபீஸ்க்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டேமா. அதனால அவர் வரலனா வர்க் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குமா, அதான் சீக்கிரமாவே வேலைக்கு கிளம்பிட்டேன். சூப்பர்டி, நான் அப்பவே சொன்னலடி அந்த சிவாவை நீ வேலைக்கு சேர்க்காதானே, நீ தான் சரி பாவமா இருக்குன்னு சேர்த்து வச்ச, இப்போ எதுக்கு வேண்டாம்னு சொன்ன? இல்லமா, எப்ப பார்த்தாலும் பிரச்சனையோட இருக்கிற மாதிரி இருக்குமா. நேத்து என்னன்னா மாமியார் சந்தைக்கு வராங்க, அதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி இளவரசி சந்தைக்கு வரா, அதான் இனிமே பிரச்சனையே வேண்டானே. அவருக்கு நான் டிவோர்ஸ் நோட்டீஸ்ல கூட சைன் போட்டு தரேன்னு சொல்லிட்டேன். ஏ பூமாரி, இப்படி ஒரு நல்ல விஷயத்த ஏன்டி லேட்டா சொல்ற? நைட்டே சொல்லியிருந்தான்னு வச்சுக்கயா, உனக்கு நான் பிரியாணி போட்டு தந்திருப்பம்ல. ஏமா நீ வேற, நானே மனசு கஷ்டத்துல இருக்கேன், அதான் வந்த உடனே போய் தூங்கிட்டேன். ஓஹோ, இப்பதான் புரியுது, நேத்து நைட்டு இவ்வளவு நடந்திருக்கா? அதான் அந்த சிவா சார் வீட்டுக்கு வரல போல இருக்கு. என்னமா சொல்ற, சிவா வீட்டுக்கு வரலையா? உனக்கு எப்படிமா தெரியும்? துவா, நேத்து ஒரு 10 மணி போல இருக்கும் நினைக்கிறேன், அந்த ட்ரம் வந்துச்சு, வந்து யா சிவா யா சிவா வா வான்னு கூப்பிட்டு கடந்தா. நான் தான் சொன்னேன் இங்க கிடையாதுன்னு, அவளை அனுப்பி வச்சேன். என்னடி நீ என்ன ஒரு பெரிய ஆம்பளையா, நைட்டோட நைட்டா கடந்து அவன போய் தேடுறதுக்கு வயித்துல பிள்ளை இருக்கு ஞாபகத்துல வச்சுக்க? அப்படி இல்லம்மா, ஏதாவது தெரிஞ்சவங்கள வச்சு தேட சொல்லிருப்பலம்மா. ஏய், அவ யாரடி, அவ இருந்தானா இல்லாம போனா நமக்கு என்ன? அவனுக்கு அண்ணன் எல்லாம் இருக்காம்ல, அவன் தேடுவான். சரி நீ வேலைக்கு போனா போ. அப்படிலாம் என்னால விட முடியலம்மா, ஒரு நிமிஷம் நான் அவர்கிட்ட போன் பேசி பாக்குறேம்மா, எனக்கு மனசே கேக்கல. நீல சுட்டு போட்டாலும் திருந்த வடி போற, எவ்வளவு அடி வாங்கினாலும் உனக்கு அறிவே கிடையாது, என்னமோ பண்ணி தோல நீ சொன்னா கேக்கவா போறே?
அம்மா, சிவா எங்க தேடியும் கிடைக்கலமா? அம்மா, அவனுக்கு தெரிஞ்சவங்க வீட்டுக்கெல்லாம் போய் பாத்துட்டேமா. அவன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு கூட போனேமா. அவங்க யாருமே சிவா வரலன்னுதாமா சொல்றாங்க. கடவுளே, என் மகனுக்கு ஏதோ ஆயிடுச்சு போல இருக்கே. உயிரோட இருந்திருந்தா என்ன தேடி எப்படி அவன் வந்துருவானே? ஏ சிவா, என்னப்பா ஏதோ பேசிட்டு இருக்க? ஆர்டர் பண்ணிட்டு ஓடிட்டாங்கன்னு என்ன விஷயம்? ஆமா சார், இங்க ரெண்டு பொண்ணுங்க உட்கார்ந்துட்டு இருந்தாங்க, ஆர்டர்லாம் பண்ணாங்க, எடுத்துட்டு வரதுக்குள்ள ஆளையே காணோம். பத்தாததுக்கு இந்த பர்ஸ வரை விட்டுட்டு போயிருக்காங்க. இந்த பர்ஸ பார்த்தா கீர்த்திக்கு நான் வாங்கி கொடுத்த பர்ஸ் மாதிரிலாம் இருக்கு. தம்பி, தப்பா எடுத்துக்கலனா அந்த பர்ஸ கொஞ்சம் காட்ட முடியுமா? அது எப்படி சார் அடுத்தவங்களோட பர்ஸ நான் காட்ட முடியும்? சப்போஸ் அவங்க வந்து கேட்டாங்கன்னா? தம்பி, இந்த பர்ஸ் என் பொண்ணோட பர்ஸ் தான். அது எப்படி சார் என்னால நம்ப முடியும்? தம்பி, உனக்கு நம்பிக்கை இல்லனா அந்த பர்ஸ ஓபன் பண்ணி பாரு, என் பொண்ணோட போட்டோ இருக்கும். என்ன சார், அவங்க அவங்க பர்ஸ்ல அவங்க அவங்க போட்டோ தான் வச்சிருப்பாங்க, இதெல்லாம் ஒரு பெரிய ப்ரூஃபா சார்? கரெக்ட் தான். இரு ஒரு நிமிஷம், உனக்கு ப்ரூஃப் தானே காட்டணும்? ஆமா சார், இது நான், என் ஒய்ஃப், என்னோட பொண்ணு. இந்த பொண்ணு தான் இங்க உட்கார்ந்துட்டு இருந்தாளா? ஆமா சார், இவங்களே தான். இவங்களும் கூட இன்னொரு பொண்ணு உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. இன்னொரு பொண்ணா? யாரு? சரி தம்பி, இப்ப வச்சு நம்புறீங்களா? வேணும்னா பர்ஸ கூட ஓபன் பண்ணி பாத்துக்கோங்க சார். அது வந்து என்னப்பா, உனக்கு இன்னும் நம்பிக்கை வரலன்னா சொல்லு. போன வருஷம் என் பொண்ணோட பர்த்டேக்கு தான் இந்த பர்ஸ கிஃப்ட் பண்ண, அந்த பிக்சர் கூட இருக்கு, வேணும்னா காட்டவா? இல்ல இல்ல, வேண்டாம் சார், இவ்ளோ சொல்றீங்க, பிக்சர்லாம் பாத்துட்டேன், இது கூட நம்ப மாட்டேனா? இந்தாங்க சார், மறக்காம உங்க பொண்ணு கிட்ட குடுத்துருங்க. சரி தம்பி, இருந்தாலும் ஒரு வாட்டி பர்ஸ்ல என் பொண்ணோட போட்டோ இருக்கான்னு பாத்துட்டே கொடுங்க. ஓகே சார். சார், அவங்களோட போட்டோ இருக்கு சார், இந்தாங்க வாங்கிக்கோங்க. சரி ஓகே தம்பி. அம்மா, டெய்லி அவங்க இங்கதான் சாப்பிட வராங்களா? இல்ல சார், லாஸ்ட் 2 டேஸா தான் இங்க வந்துட்டு இருக்காங்க. ஓ, அப்படிங்களா? சரி தம்பி, நான் மறக்காம என் பொண்ணு கிட்ட குடுத்துறேன். ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சார். ஓப்போ, கீர்த்தி, நீயும் ரம்யாவும் இங்கதான் இருக்கிறீங்க, வா வா, உன்னை பாத்துக்கிறேன். நல்ல வேலடி, எங்க அப்பா இருக்கறத நீ சொன்ன. இல்லனா எங்க அப்பா மட்டும் பாத்துறாரு, நான் தக்காளி சட்னி தான். ஆமாடி, ஏண்டி நம்ம இவ்ளோ தூரம் தப்பிச்சு வந்தாலும் யாராவது நம்மள பாத்துறாங்க, நம்ம என்னடி பண்றது? இல்ல ரம்யா, எனக்கு என்னமோ எங்க அப்பா ஏதோ ஒரு மீட்டிங்காக தான் இங்க வந்திருக்காரு, இல்லனா இப்படி எல்லாம் வர மாட்டாரு. ஷோ, கடவுளே, இப்ப இருக்கிற பயத்துல எனக்கு பசியே போயிடுச்சுடி. அதுக்காக நம்ம பட்னியா இருக்க முடியுமாடி, வேற ஹோட்டல்ல போய் சாப்பிடலாவா? சரிடி, வா போலாம். ஐயோ ரம்யா, என்னடி என்னாச்சு? எங்க அப்பாவை பார்த்த பதட்டத்துல ஹோட்டல்லே பர்ஸ வச்சுட்டு வந்துட்டேன்டி. அடி பாவி, சரி விடு, காசு தானே, போனா போகட்டும். ஐயோ, காசு மட்டும் இல்லடி, அதுலதான் என் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, ஆதார் கார்டு எல்லாம் இருக்குடி. ஏன்டி இப்படி கேர்லெஸ்ஸா இருக்க? இப்ப ஒரு ரூம் புக் பண்ணா கூட ஆதார் கார்டை கேட்பாங்களேடி. இனிமே நம்ம எந்த ரூம்ல தங்க முடியும்? இப்ப என்னதான் பண்றது? ரம்யா ரம்யா, வாடி, நம்ம ஹோட்டல்ல போய் என் பர்ஸ் எடுத்துட்டு வந்துடலாம். விளையாடியாடி, உன் பர்ஸ் இது வரைக்கும் விட்டு வச்சிட்டு இருப்பாங்களா? எப்பயே தூக்கிருப்பாங்க. பத்தாதுக்கு இன்னும் உங்க அப்பா ஹோட்டல்ல இருக்காரா இல்லையான்னு அது வேற நினைச்சு பயமா இருக்கு. ஏய், அதெல்லாம் அப்பவே கிளம்பிருப்பாருடி, வாடி, நம்ம போய் ரிசப்ஷன்ல கேட்டு பாக்கலாம். வேணா கீர்த்தி, நான் சொல்றத கேளு, திரும்பி அதே ஹோட்டலுக்கு போனா ரிஸ்க் தான், நம்ம தேவையில்லாம மாட்டிப்போம். நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன்.